அனைவருக்கும் வணக்கம். இது இணைந்த கைகள் ஐஏஎஸ் அகாடமி. சரிங்களா, இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது மிக முக்கியமான ஒன்று. குரூப் டூ ப்ரிலியம்ஸ் எக்ஸாம் முடிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா 3 மாதம் ஆகுது. ஆனால் நம்மளில் பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ மெயின்ஸ் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தோன்னா தயாராகாமல் வந்து பல குழப்பத்தோடு இருக்கிறோம். எதை படிக்கணும், எதை படிக்கக்கூடாது, எதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல குழப்பத்தோடு இருப்போம். இது யாருக்கிட்ட கேட்கறது, எங்கே போய் கேட்கறது, எந்த இன்ஸ்டியூட்டில் போய் கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு பல பேருக்கு நமக்கு வந்து குழப்பம் இருக்கும். சரிங்களா, அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மிக வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரூப் டூ மெயின்ஸ் எங்கள் இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நாங்கள் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தயார் பண்ணுறோம், கோச்சிங் தரோம் அப்படிங்கிறத பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை பார்க்க போகிறோம். சரிங்களா, எங்கள் இன்ஸ்டியூட்டில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் குரூப் டூ மெயின்ஸுக்கு எப்படி நாங்கள் இப்போ தயார்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸை வந்து பார்த்தீங்கன்னா வாரம் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு வைப்போம். அந்த டெஸ்ட்டு வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா சும்மா விட மாட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸோட பேப்பரையும் வந்து பார்த்தோன்னா கரெக்ஷன் பண்ணி அவங்களுக்கு வந்து ஃபீட்பேக் தருவோம். சரிங்க, அதுதான் அப்படி தான் வந்து பார்த்தோன்னா நாங்கள் பசங்களை எங்களோட ஸ்டூடெண்ட்ஸை கொண்டு போகிறோம். சரிங்களா, அதுதான் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் சொல்லியிருக்கோம், ப்ராப்பர் பேப்பர் கரெக்ஷன் அண்ட் ஃபீட்பேக். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸோட பேப்பரையும் வந்து பார்த்தோன்னா கரெக்ஷன் பண்ணி அவங்க என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க, என்னென்ன நல்லா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்த்தோன்னா கரெக்ஷன் பண்ணி அதிலே வந்து பார்த்தோன்னா நோட் பண்ணி கொடுப்போம். ரெண்டாவது வந்து ஃபீட்பேக், ஒவ்வொரு பசங்களையும் வந்து கூப்பிட்டு தனியாக வந்து பார்த்தோன்னா அவங்க பண்ணியிருக்கிற தப்பு, அவங்க பண்ணியிருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸு, அவங்க பண்ணியிருக்கக்கூடிய என்னென்ன எப்படி எழுதியிருக்காங்க, எப்படி எப்படிலாம் எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா நாங்கள் தனியாக ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் கூப்பிட்டு வந்து பார்த்தோன்னா ஃபீட்பேக் தருவோம். ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா இந்த டெஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா சில இடங்களில் பார்த்திங்கன்னா இந்த வாரம் நடக்கும், அதை விட்டுட்டு வந்து பார்த்தோன்னா ஒரு வாரம் கேப் தள்ளி இன்னொரு வாரம் நடக்கும். ஸோ இப்படிலாம் நடக்கும். ஆனால் எங்கள் இன்ஸ்டியூட்டில் இணைந்த கைகள் ஐஏஎஸ் அகாடமி இன்ஸ்டியூட்டில் வந்து அப்படி நடக்கவே நடக்காது. மோர் தென் நீட் ப்ராப்பர்லி அண்ட் ரெகுலர்லி அண்ட் ஷெட்யூல்டு டெஸ்ட்டு. ப்ராப்பராக டெஸ்ட்டுனா டெஸ்ட்டு ப்ராப்பராக எப்படி நடக்குமோ அப்படி நடக்கும். ரெண்டாவது வந்து ரெகுலராக நடக்கும். இந்த வாரம் திங்கக்கிழமை ஃபஸ்ட்டு டெஸ்ட் எதுனாங்கன்னா அடுத்த வாரம் திங்கக்கிழமை ரெண்டாவது டெஸ்ட் நடக்கும், அதுக்கு அடுத்த வாரம் திங்கக்கிழமை மூணாவது டெஸ்ட் நடக்கும். இப்படி ரெகுலராக வந்து பார்த்தோன்னா எங்கள் இன்ஸ்டியூட்டில் வந்து டெஸ்ட் நடக்கும். அதேமாதிரி ஷெட்யூல்டு, இந்த வாரம் ஃபஸ்ட்டு டெஸ்ட்னா இந்த வாரம் ஃபஸ்ட் டெஸ்ட் நடக்கும். இதில் வந்து எழுத முடிஞ்சவங்க முடியாதவங்க அப்படிலாம் பார்க்க மாட்டோம். இந்த வாரம் எழுத முடியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த வாரம் வந்து செகண்ட் டெஸ்ட்டு தான் எழுதுவோம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு எழுதாதவங்க என்ன சார் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லா டோட்டலாக எல்லா டெஸ்ட்டும் முடிஞ்ச பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ஃபஸ்ட் டெஸ்ட் எழுதுவாங்க. ஸோ ஷெட்யூல் வந்து ஷெட்யூல் படியாக போகும். ரெண்டாவது ரெகுலராக நடக்கும். இந்த வாரம் திங்கக்கிழமை ஃபஸ்ட்டு டெஸ்ட்னா அடுத்த வாரம் திங்கக்கிழமை கண்டிப்பாக செகண்ட் டெஸ்ட் நடக்கும். அதுக்கடுத்து திங்கக்கிழமை வந்து 3, 4, 5 அப்படி போயிட்டே இருக்கும். அதேமாதிரி ப்ராப்பராக நடக்கும். ஒரு டெஸ்ட்டு எப்படி நடக்கும், நம்ம கவர்மெண்ட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எப்படி நடக்குமோ அதேமாதிரி ப்ராப்பராக நடக்கும். மூணாவது பார்த்தோன்னா ஹை குவாலிட்டி மெட்டீரியல்ஸ். ஸோ இந்த மெட்டீரியல் வந்து குரூப் டூ மெயின்ஸுக்கு மட்டும் இருக்காது, யூபிஎஸ்சி லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எடுத்திருக்கோம். அதுவும் இல்லாமல் குரூப் ஒன் மெயின்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் வந்து யூஸ்ஃபுல் ஆகும். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா அப்டேட்டட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. அப்டேட்டட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எப்படி சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தற்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா லெவலில் வந்து பார்த்திங்கன்னா 5G வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய மெட்டீரியலை வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டடாக இருக்கும். இது ஒரு எக்ஸாம்பிள் தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெட்டீரியல் வாங்கி படிக்கும் போது தான் தெரியும் இன்னும் எவ்வளோ வந்து ப்ரீஃபாக, இன்னும் எவ்வளோ அப்டேட்டடாக நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபுல்லி கவர். இப்போ இந்த நிமிஷம் வரைக்குமே சொல்லப்போனால் நேற்று வரைக்குமே வந்து பார்த்தோன்னா என்னென்ன தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஸ்கீம்ஸை வந்து லான்ச் பண்ணியிருக்கோம், அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலில் நிர்வாகத்துறை லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன லான்ச் பண்ணிருக்கோம் அது வரைக்குமே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர் பண்ணி எங்கள் மெட்டீரியலை லான்ச் பண்ணியிருக்கோம். சரிங்களா, இது எப்படி சார் நாங்கள் தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நேரில் வந்து அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா 7708197281 அப்படிங்கிற நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோன் பண்ணி எந்த நேரம் வேணாலும் எப்போ வேணாலும் எந்த டவுட் வேணாலும் கால் பண்ணி நீங்கள் உங்களுடைய கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். அதே போல் நேரில் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இணைந்த கைகள் ஐஏஎஸ் அகாடமி திருச்சி காட்டூர் ஆயிரமில் பஸ் ஸ்டாஃபு பிவி காம்ப்ளெக்ஸில் 2வது ஃப்ளோரில் இருக்குது. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லோ ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி எப்படின்னா சார் என்ன சார் ஹை குவாலிட்டி மெட்டீரியல்லாம் கொடுக்குறீங்க ப்ராப்பராக இதெல்லாம் நடத்துறீங்க அது எப்படி சார் லோ ஃபீஸ்க்கு மெட்டீரியல் லோ ஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிளாஸ் எடுப்பீங்க மெட்டீரியல் கொடுப்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் லோ ஃபீஸில் தான் பண்ணுறோம். ஏன்னா மற்ற இன்ஸ்டியூட்டில் எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியாது, நாங்கள் வந்து பசங்க படித்து வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு நல்ல இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லோ ஃபீஸ் வந்து பண்ணுறோம். அதே போல் அந்த ஃபீஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சில வந்து சிறப்புகளை வச்சுருவோம். என்னென்ன அப்படின்னா விடோ அண்ட் டிஃப்ரெண்ட் ஏபிள்டு அண்ட் சிங்கிள் பேரண்ட் இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் கொடுத்துருக்கோம். சிங்கிள் பேரண்ட் அப்படின்னா 20%
விடோ அண்ட் டிஃப்ரெண்ட் ஏபிளில் வந்து பார்த்தீங்கன்னா 50% வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எனி டைம் ரெஸ்பான்சிபிள் ஸ்டாஃப். இப்போ மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா காலை 10 மணி ஸ்டாஃப் வந்தாங்கன்னா ஈவினிங் 6 மணி வரலாம் அவங்கள்ட்ட என்ன டவுட்ஸோ என்ன பாட சம்மந்தப்பட்ட சந்தேகங்களோ வந்து கேட்க முடியும். ஆனால் எங்கள் இன்ஸ்டியூட்டில் இணைந்த கைகள் ஐஏஎஸ் அகாடமி இன்ஸ்டியூட்டில் நீங்கள் காலைல 6 மணிக்கு ஃபோன் பண்ணி ஒரு டவுட் கேட்டாலோ இல்லை ஏதோ ஒரு பாட சம்மந்தமாக வந்து ஒரு சந்தேகம் கேட்டாலோ நீங்கள் வந்து காலை 6 மணிக்கு கால் பண்ணாலும் நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். அதே போல் நைட்டு ஒரு 10 மணிக்கு 9 மணிக்கு கால் பண்ணாலும் கண்டிப்பாக எங்கள் இணைந்த கைகள் ஐஏஎஸ் அகாடமியில் ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாஃப் வந்து ரெஸ்பான்சிபிள் பண்ணுவாங்க. அதே போல் எனி டைம் ரீச்சபிள் பண்ணலாம் சரிங்களா. ஸோ அதே இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இணைந்த கைகள் ஐஏஎஸ் அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் வந்து பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 ப்ரிலிம்ஸ் எக்ஸாமோட ரிசல்ட்டு வர வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2000 ரூபாய் கட்டி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். மெட்டீரியல் வந்து ஆன்லைனில் ஆஃப்லைனில் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ குரூப் 2 ரிசல்ட்டு ப்ரிலிம்ஸ் ரிசல்ட்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இருந்த கை ஐஏஎஸ் அகாடமியில் ஜாயின் பண்ணும் அப்படின்னா மீதி இருக்க அமௌண்ட்டை வந்து நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் குரூப் 2 ப்ரிலிம்ஸில் எக்ஸாமில் நீங்கள் வந்து பாஸ் பண்ணலாம் அப்படின்னா அந்த அமௌண்ட் உங்களுக்கு ரிட்டர்ன் தரப்படும் சரிங்களா. ஸோ இதை பிடிச்சிருந்த அப்படின்னா இருந்த கைகள் ஐஏஎஸ் அகாடமி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் லைக்கனா வந்து லைக் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.